தமக்கான உரிமையைத்தான் நான் கேட்கிறோம் என நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேசியிருக்கிறார். ஜூன் மாதம் தர வேண்டிய 9.19 டிஎம்சிக்கு பதில் 2.83 டிஎம்சி தான் தரப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் நமக்கு சேர வேண்டிய தண்ணீரை ஜூன் மாதத்தில் கொடுக்குறேன். ஆகையினால அந்த காவேரி அத்தாரிட்டி போர்ட் அவர்கிட்ட கேட்டு அவங்களுக்கு கர்நாடகத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அதுக்காக அவருக்கு காவேரி வாட்டர் கான்சல் போர்டு வேற ஒன்றும் முக்கியமான கர்நாடக அரசுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? போதிய பருவமழை பெய்யல, அதனால இந்த மாசம் ஜூலை மாதம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு துணை முதலமைச்சர். அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? தமிழ்நாடு விவசாயிகள் சார்பில், தமிழக அமைச்சர் சார்பில் நான் என்ன சொல்றது? எங்களுக்கு சுற்றி ஆடுபடாத எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்கணும். அவ்வளவுதான். அவங்களுக்கு உள்ள காரணத்தை அவங்க சொல்றாங்க, எனக்கு உள்ள காரணத்தை நான் கேட்கறேன். ஜூன் மாதம் எவ்வளவு தண்ணி தரணும் சார்? எவ்வளவு தந்திருக்காங்க சார்? இப்ப ஜூலை எவ்வளவு தரணும், எவ்வளவு தர மாதிரி பேசியிருக்காங்க? ஜூன் மாதம் நமக்கு வந்து 9.19 டிஎம்சி கொடுத்துருக்கணும். ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ வேற ஆயிடுச்சுனா 2.833 தான் ஆச்சு. ஆக டெபிசிட் எவ்வளோன்னு கேட்டால் 6.357 டிஎம்சி. பெங்களூரில் எதிர்கட்சிகள் கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் முதலமைச்சருடைய பயணம் குறித்து தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை முன்வைச்சிட்டு வராங்க. அதை பற்றி நான் சொல்லிருக்கேன். இன்டர்ஸ்டேட் வாட்டர் கமிஷன்லயும் சரி, அல்லது காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு மீட்டிங்லயும் சரி, மேகதாது பத்தி பேசக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாங்க. ஜனசக்தி மினிஸ்டரும் அது பேசக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டாரு. ஆக அவங்களே போட்டு போய் போய் எல்லாமே கலந்துகிட்டு இருக்கு. துணை முதலமைச்சர் தொடர்ந்து நான் இது தொடர்பாக தமிழக அரசு பேசுவேன், அவங்க தேவையில்லாம கோவப்படுறாங்க அப்படின்னு விளக்கத்தை கொடுக்குறாரு. பேசுறது யாரும் வேணாம், பேசுறது வந்து எனக்கு நாங்கள் இல்லை. ஆனால் நாங்கள் காரணக்காரியிட்டு சொல்லுவோம். அவ்வளவுதான். கர்நாடக மாநிலம் ஜூன் மாதத்தில் நமக்கு தர வேண்டிய தண்ணீரை தான் நாம் கேட்கிறோம் என நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.